தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு 1.5 மில்லியன் யூரோ. பொருளாதார நெருக்கடிக்கு IMF மருந்தாகாது கூறுகிறார் வீரவன்ச. குறுகிய கொள்கையுடையோருடன் இணைவோம் கூறுகிறது பெரமுன. அரசின் ஆயுளுக்கு விரைவில் முடிவு மைத்ரி தெரிவிப்பு. கோதுமை மாவின் விலை மேலும் அதிகரிப்பு. நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த முடியும் பிலிப்பைன்ஸில் ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு மனிதாபிமான உதவியாக 1.5 மில்லியன் யூரோக்களை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் உத்தேசித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இந்த உதவித்தொகையை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. உணவு, சுகாதாரம், கல்வி மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றிற்காக இந்த பணம் வழங்கப்பட உள்ளதாகவும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குடும்ப அலகுகளுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி என்ற நோய்க்கு சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்படும் மருந்து தீர்வாக அமையாது, மாறாக அது நோயை தீவிரப்படுத்தும். அதன் மூலம் சமூக நெருக்கடி உச்சம் பெறும். இவ்வாறு உத்தர லங்கா சபாகய என்ற கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. சர்வதேச நாணய நிதியமானது அமெரிக்காவின் வெளிவிவகார கொள்கையின் ஓர் அங்கமாகும். எனவே பொருளாதார நெருக்கடி என்ற பிரச்சினைக்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதால் தீர்வு கிட்டாது. நோயை குணப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக நோயை தக்க வைத்துக் கொள்ளவே அங்கிருந்து மருந்து வழங்கப்படும். எனவே சர்வதேச நாணய நிதியத்தை நாட்டினால் மீண்டெழலாம் என நினைப்பது தவறு. எனவே சர்வதேச நாணய நிதியத்தை நாடினால் மீண்டெழலாம் என நினைப்பது தவறு. அதன் மூலம் சமூக நெருக்கடி மேலும் அதிகரிக்கும் என்பதே உண்மை. IMF-ஐ நாடுவதால் பொருளாதார நெருக்கடி தீர்ந்து சமூக பாதுகாப்பு ஏற்படாது, அது எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்தும். அதனால்தான் இரண்டாம் கட்ட போராட்டம் ஆரம்பமாகும் என அனுரகுமார திசாநாயக்க போன்றவர்கள் அறிவித்து வருகின்றனர் என்றார். குறுகிய அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக செயற்படும் கட்சிகளுடன் இனி கூட்டணி வைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று ஆளுங்கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடக சந்திப்பு அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த அறிவிப்பை விடுத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. அரசாங்கம் மாறினாலும் தேசிய கொள்கை என்பது மாறக்கூடாது. ஆனால் எமது நாட்டில் அந்த கொள்கை மாறுவதே நெருக்கடி நிலைமைக்கு ஓர் காரணமாகும். எமது திட்டங்களை குழப்பி அடித்தவர்கள் என்று வெளியேறிவிட்டனர். எனவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை மட்டுமே இலக்காக கொண்டும் நாடாளுமன்ற ஆசன இருப்புக்காகவும் கூட்டணி வைத்துக் கொள்ள முன்வரும் கட்சிகளும் எமது அணியில் இனி இடமில்லை. நாட்டின் எதிர்காலம் கருதி எமது கொள்கைகளை ஏற்கக்கூடியவர்கள் இணையலாம் என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் ஆயுள் விரைவில் முடிவடையப் போகின்றது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை, அதன் ஆயுள் விரைவில் முடியப் போகின்றது. தேர்தல் ஒன்றின் ஊடாகவே ஆயுள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். தற்போதைய அரசாங்கத்துக்கு நிலையான பயணம் இல்லை என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதே வழியில் பயணித்தால் தேசிய உற்பத்தியில் முழுமையாக இல்லாமல் போகும். போராட்டம் வேறு வடிவில் வெடிக்கும். மாணவர்கள் கூட வீதிக்கு இறங்குவார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய பேரவையில் அங்கம் வகிக்காது என்றார். எதிர்வரும் நாட்களில் கோதுமை மாவின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் தற்போது கோதுமை கிலோ 1 410 ரூபாய் முதல் 420 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது.
கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக பல சிற்றுண்டி சாலைகள் மூடப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேநேரம் சுமார் 2000 வெதுப்பக உற்பத்தி நிறுவனங்கள் கோதுமை மா விலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனையகங்களின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆசிய பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இலங்கைக்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையிலுள்ள நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள ஜனாதிபதி அந்நாட்டு ஜனாதிபதி பேர்டிரன் ஆர் மார்க்கஸை இன்று காலை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். மணிலாவிலுள்ள மலாக்கணங் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி மகத்தான வரவேற்பு அளித்தார். இரு நாட்டு தலைவர்களும் தமது நட்புடன் கூடிய உரையாடலை தொடர்ந்து இருதரப்பு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். இச்சந்திப்பின் போது இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையில் உள்ள நீண்டகால இருதரப்பு நட்புறவை புதிய அணுகுமுறைகள் மூலம் மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, பிலிப்பைன்ஸ்கான இலங்கை தூதுவர் ஷோபினி குணசேகர ஆகியோருடன் இலங்கையிலிருந்து சென்ற பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.